நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூ கொண்ட துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமச்சார் வார்த்தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் சிவாய நமையென்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து, இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் விருங்கைகளோடு செல்லப்படாது, பூஜைக்குரிய மலர்களை கொண்டு செல்ல வேண்டும். அதே அந்த மலர்கள் புண்ணியம் செய்திருந்தால் தான் இறைவனுக்கு வந்து சேரும். நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு இறையருள் உள்ளவர்கள்தான் ஆலயங்களுக்கு செல்வார்கள். இதுதான் மணிவாசகர் சொன்னார் என்று சொல்லியிருந்தேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அதேபோல் இந்த மலர்களுக்கு கூட புண்ணியம் செய்த மலர்கள் மட்டும்தானாம். புண்ணியம் செய்தருடைய வீடுகளிலே பூக்குன்ற பூக்கள் மட்டும்தான் இறைவனுடைய அர்ச்சனைக்கு அலங்காரத்திற்கு அந்த பூக்கள் செல்லுமாம். இறைவனுடைய திருவடியை அர்ச்சிப்பதற்கு சில வீடுகளிலே நிறைய பூக்கள் பூத்திருக்கும். யாராவது கோவிலுக்கு பூவாய போனால் வீட்டுக்குள்ளேருந்து சத்தம் போடுவார்கள், அந்த பூக்களை ஆயாதீங்கோ, அது அழகுக்கு வைத்திருக்கிறோம், செவ்வந்தி பூ ஆயக்கூடாது, மல்லிகை பூ ஆயக்கூடாது, நந்தியாவட்டையில் கை வைக்காத, அந்த வேலிக்கங்கால சிதம்பரத்தை பூ இருக்காத வேணால் பிடிங்கிட்டு போகலாம் என்று சொல்லுகின்ற ஒரு சில வீடுகளும் உண்டு. அந்த வீட்டிலே உள்ளவர்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால்தான் அந்த வீட்டிலே பூக்கின்ற பூக்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்குமாம். செடிகளிலே கொடிகளிலே மரங்களிலே பூக்கின்ற மலர்கள் புண்ணியம் செய்த மலர்கள் மட்டும்தான் இறைவன் திருவடிக்கு வரும். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலர்கள் தினமும் மலர்கின்றன, அவையெல்லாம் இறைவனுக்கு அர்ச்சனைக்கு வருகிறதா? கிடையவே கிடையாது. பாதி மலர்கள் மரத்திலே இருந்து அழகுக்கு என்று சொல்லி அது மறுநாளோ மறுநாளோ வாடி வதங்கி கீழே விழுந்துவிடும். இன்னும் சில மலர்கள் திருமண வைபவங்களிலே புதுமண தம்பதிகளுக்கு கழுத்துக்கு அலங்காரத்திற்கு மாலையாக சென்றுவிடும். அதில் இன்னும் சில மலர்கள் அரசியல்வாதிகளுக்கு கழுத்துக்கு மாலையாக சென்றுவிடும். இன்னும் சில மலர்கள் இறுதி ஊர்வலத்திற்கு அங்கே கழுத்துக்கு மாலையாக இறுதி அஞ்சலிக்கு சென்றுவிடும். புண்ணியம் செய்த ஒரு சில மலர்கள் மட்டும்தான் இறைவனுடைய பாதங்களிலே வந்து அர்ச்சிப்பதற்கு அலங்காரம் செய்வதற்கு பூமாலையாக தொடுப்பதற்கு புண்ணியம் செய்த மலர்கள் மட்டும்தான் வருவான். எனவே இந்த மலர்களுக்கு கூட புண்ணியம் செய்த மலர்கள் தான் இங்கே வருமென்றால், அந்த வீட்டிலே உள்ளவர்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் மலர்கின்ற மலர்களெல்லாம் தினந்தோறும் அருகிலே உள்ள ஆலயங்களுக்கு பறித்து எடுத்து துப்புரவாக மஞ்சள் தண்ணீர் தெளித்து கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது, அங்கே அர்ச்சனை செய்யப்படுகின்ற பொழுது, அந்த அர்ச்சிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய புண்ணியமெல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் வந்து சேரும் என்ற நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளோடு
நாங்கள் வீட்டிலே பூக்கின்ற பூக்களை ஆலயங்களுக்கு கொடுக்க வேண்டும். வீட்டிலே சுவாமி படத்திலே, வீட்டிலே உள்ள சுவாமி அறையிலே சுவாமி படங்களுக்கு அந்த மலர்களை பறித்து அழகாக நாங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளலாம். ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை, பூக்கின்ற பூக்களை எப்படி ஆலயங்களுக்கு கொடுப்பது என்று ஒரு சிலர் கேட்பார்கள். வீட்டிலே உள்ள சுவாமி படங்களுக்கு ஆனந்தமாக அலங்காரம் செய்யுங்கள், மலர்களை பறித்து பிரார்த்தனை செய்யுங்கள், சிவபுராணத்தை பாராயணம் செய்யுங்கள், கந்தசட்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள், அபிராமி அந்தாதி பாடல்களை 100 பாடல்களையும் பாடுங்கள், ஐயப்பன் கவசத்தை பாடுங்கள், ஐயப்பனுடைய சரணகோஷத்தை பாடுங்கள். இவ்வாறு எது எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பிரார்த்தனை செய்து வீட்டிலே சுவாமி அறையிலே நாம் இருக்கின்ற சுவாமி படங்களுக்கு இந்த மலர்களை பறித்து ஆனந்தமாக வைக்கின்ற பொழுது கூட இந்த மலர்கள் எவ்வாறு வாசனை நிறைந்து மலர்ந்து விரிந்து பறந்து இருக்கின்றதோ அதேபோல் நம்முடைய வாழ்வும் சந்தோஷமான வாழ்வாக அமைய இறைவர்களெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சமஸ்தன் மங்களானி சந்த் சுபம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.